நண்பா, ஒரு வழியா பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அந்த கேமுக்குள்ளே போனோடனே எப்படி வந்துட்டு ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ், உங்களோட மொபைலில் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் நம்மளால் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ரெண்டு மேட்டர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மானிட்டைசேஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு யூடியூப்ல இருந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம் நாமெல்லாம். ஸோ வேற லெவலில் வந்துட்டு கெத்து காட்டுறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நானாக வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ரீச் பண்ணிட்டேன். எல்லாமே நீங்கள் இருக்கிறதுனால தான், ஸோ உங்களால் தான் இது நடந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளார போயிடலாம் வாங்க. ரிலீஸ் ஆகாத கேமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சு செய்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் இதனுடைய சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் திங், உங்களுடைய ஆண்ட்ராய்டு வேர்ஷன் 5.1.1 மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் 5.1.1 மேலே இருக்கக்கூடிய டிவைசஸில் மட்டும்தான் இந்த ஒரு கேம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு எப்படின்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியாக இருந்தாலும் சரி, ரியல்மியாக இருந்தாலும் சரி, விவோ ஓப்போ எதுவாக இருந்தாலும் ஓகே, அதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையுமே 4GB ரேம் மொபைல் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அந்த ஒரு 4GB ரேம் மொபைலில் லேட்டஸ்ட் அப்டேட்டாக என்ன இருக்கோ அதை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஓஎஸோட லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ இந்த ஒரு அப்டேட் நீங்கள் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு பிஜிஎம் இந்தியா மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எல்லா கேம்ஸுமே, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி போய் ப்ளே ஸ்டோரில் போட்டப்போ யுவர் டிவைஸ் இன்காம்பிட்டபிள்னு காட்டியிருக்கும். நீங்கள் ஒரு வேளை அப்டேட் பண்ணிட்டீங்க உங்கள் ஓஎஸ் அப்படின்னா, இப்போ போய் பார்த்தீங்கன்னா யுவர் டிவைஸ் வந்து கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் இருங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ரெண்டாவது மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2GB ரேம் மொபைலில் இந்த ஒரு கேமை ரன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பப்ஜி மொபைல் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பப்ஜி மொபைல் இந்தியாவும் அந்த ஒரு மொபைலில் பப்ஜி மொபைல் கூடவே ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் வந்துட்டு இது ஒரு 610 MB கேம் தான் ஓகேங்களா. இந்த ஒரு ஆப்போட சைஸ் வந்துட்டு 610 MB தான். ஸோ அந்த 610 MB இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இராஞ்சல் மேப் வந்துட்டு அந்த 610 MB வந்துடும். ஸோ வெறும் வந்து ஒரு 55 MB தான் வந்து இராஞ்சல் டவுன்லோட் கேட்கும். மற்றபடி வந்துட்டு மீதி மேப்ஸை நீங்கள் டவுன்லோடே பண்ணாதீங்க. ஸோ இராஞ்சல் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். அப்புறம் ஒரு TDM மேப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசோர்ஸ் பேக் எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ 2GB ரேம் மொபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த கேமு, அதுக்கப்புறமா இராஞ்சல் மேப்பு, ஒரு TDM மேப், இந்த மூணு மட்டும் வச்சுட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் 2GB ரேம் மொபைலே வந்து ஸ்மூத்தாக ப்ளே பண்ணலாம். ஸோ ஒரு ஓரளவுக்கு ப்ராசஸர் இருந்தாவே போதும், ப்ராசஸர் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாவே போதும். ஸோ Snapdragon 400 சீரியஸாக இருந்தாவே போதும். ஸோ இந்த நான் சொல்கிற மேட்டர் மட்டும் பண்ணிங்கன்னா லோ கிராஃபிக்ஸில் தான் உங்களால் விளையாட முடியும். பட் இருந்தாலுமே வந்து சூப்பராக விளாட்லாம். ஸோ இல்லை, ஒருவேளை உங்களோட மொபைல் வந்துட்டு 4GB ரேம் அல்லது 6GB இல்லை அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மொபைல்ஸ் யாராவது வச்சிருந்திங்கன்னா, நீங்கள் தாராளமாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் பேக் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், மேப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் உங்கள் மொபைல் ஆகாது. ஸோ ப்ராசஸர் மட்டும் 650 சீரியஸ், அதாவது Snapdragon 650+ இருக்கணும், அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம கேம் ஒரு வேளை வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போய் விளையாடும் போது நமக்கு ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாமே வந்து பெர்மனன்ட் அவுட்ஃபிட்ஸ் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ரிவார்டு வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைக்கும், அதாவது ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி அந்த ரிவார்டை வந்துட்டு நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கள ஒரு இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடியிலிருந்து கேமுக்குள்ளே போய் ப்ளே கேம்ஸ் மூலமாக வந்து லாகின் பண்ணி உள்ளே போனால் மட்டும்தான் நமக்கு அந்த ரிவார்டு, இல்லை ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லை ட்விட்டர் மூலமாகவோ நாங்கள் லாகின் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிவார்டு கிடைக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது நிறையா பேர்த்துக்கு தெரியல. எல்லாருமே ஃபேஸ்புக்கை தொட்டு அப்படியே லாகின் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ப்ளே கேம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப் மூலமாக வந்து லாகின் பண்ணி உள்ளே போங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குளோபல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஐடி வந்து நமக்கு இந்த வெர்ஷனில் வரப்போகுது. ஸோ இது வந்து 100% உண்மை. ஸோ குளோபல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐடி இந்தியன் வெர்ஷனில் வரும்போது அந்த ஐடியில் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களா ப்ரோ, இந்த பெர்மனன்ட் அவுட்ஃபிட்ஸ்லாம் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் குளோபல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்து அதே இமெயில் ஐடியில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா கேம் ப்ளே பண்ணும்போது அதே இமெயில் ஐடியில் ப்ளே கேம்ஸ் மூலமாக லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் பண்ணால் தான் அந்த ரிவார்டை வந்து உங்களால் வாங்க முடியும். ரிவார்டெலாம் வந்து தரமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட், பெர்மனன்ட் அவுட்ஃபிட் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுடைய பழைய குளோபல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஐடி இருக்கு இல்லையா, அதனுடைய இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த இமெயில் ஐடி மூலமாக இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியான்னு சர்ச் பண்ணி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கேம்குள்ளே போகும்போது
ப்ளே கேம்ஸை தொட்டு ப்ளே கேம்ஸில் லாகின் பண்ணி உள்ளே போங்க. இப்படி போனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருந்த குளோபல் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த ஐடி மூலமாக ரிவார்டை வந்து நம்மளால் பெற முடியும். இல்லை ப்ரோ நான் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக வந்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் தாராளமாக விளையாடலாம். பட் நான் வந்துட்டு ஏற்கனவே விளையாடிக்கிற ஐடி வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறேன். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நான் அதில் விளையாடுவேன். பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் மறந்து தொலைஞ்சிட்டேன். இருந்தாலும் ஓகே, ஸோ அதை விட்டு தள்ளுங்க. ஸோ நான் நியூவாகவே விளையாடிக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு உங்ககிட்ட எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ எல்லா இமெயில் ஐடியுமே வந்துட்டு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளாக கிட்டத்தட்ட வந்து 10 இமெயில் ஐடியில் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒருவேளை நம்மளோட ஐடி ஒருவேளை இது ஒர்க் ஆகினாலும் அதில் வந்து உள்ளே போய் எப்படியாவது ரிவார்டு வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்டு, ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு ரிவார்டு கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எக்கச்சக்க ஐடியில் வந்து நான் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இமெயில் ஐடி மூலமாக நான் லாகின் பண்ணி ப்ளே கேம்ஸ் மூலமாக போனால் மட்டும்தான் எனக்கு ரிவார்டு. ஸோ அதனால் எங்கேயுமே நான் வந்துட்டு ரிவார்டு கலெக்ட் பண்ணாமல் அந்த ஐடி ஓப்பன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்க ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நான் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பேக்கப்புக்கு 2-3 அக்கௌண்ட்டில் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. ஸோ ஒரு வேளை இது வரலனா கூட அதில் நம்ம ரிவார்டு கலெக்ட் பண்ணிட்டு நியூ ஃப்ரெஷ்ஷாக இமெயில் ஐடியிலே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ அதான் காய்ஸ் இன்னொரு வீடியோ முடிஞ்சு. ஸோ பேட்டகன்ஸ் மொபைல் இந்தியாக்காக எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அந்த ஒரு கேம் பிடிக்குமா பிடிக்காதா, அந்த ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் தரமான சம்பவங்களாக இனிமே தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ டாடா பை பை காய்ஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.